ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதங்களை வந்தனித்து அடியேன் ஆழ்வாராதிகளினால் மங்களாச்சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு திவ்ய தேசங்களை பற்றி சிறியேன் நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் கூறி வருவதை தாங்கள் அறிந்ததே அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திரு குடி, நாகை மாவட்டம் சுவாமியின் திருநாமம் லோகநாதப் பெருமாள் அன்னையின் பெயர் அரவிந்த நாயகி, தல விருட்சம் மகிழமரம் தீர்த்தமோ சிரவண புஷ்கர்ணை இங்கே பகவான் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கின்றார் இங்கே வழிபட்டவர்கள் உபரி சரவசு பிருகுமுனிவர் முனிவர் கௌதமர் மிகவும் பெரிய ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன என்றால் சைவ வைணவ ஒற்றுமை தலம் ஒவ்வொரு வருடத்திலுமே நடக்கக்கூடிய இந்த ஏழாவது நாள் விழா ஒரு நாள் முக்கா நாளிகை பகவானுக்கு திருநீர் சாத்தப்படும் அங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்களும் திருநீர் சாத்தி கொள்வார்கள் என சைவ வைணவ ஒற்றுமை தலம் ஒவ்வொரு சரவசுவாகப்பட்டவன் சிறந்த சிவபக்தன் அவன் பறக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன் அவன் சிவாலயத்துக்கு போவதைப் போல் இவ்வாலயத்துக்குள்ளே வந்துவிட்டான் அவன் கண்ணுக்கு கருடால்வாராகப்பட்டவர் நந்தியாக தெரிந்தார் உள்ளே சென்றால் சங்கும் சக்கரமும் சூழாயுதமாக இருந்தது மகாவிஷ்ணு சிவனாக காட்சி தந்தார் வழிபட்டு வெளியிலே வந்தான் நந்தி கெருடால்வராக மாறியது சூழாயுதமாகப்பட்டது சங்கு சக்கரமாக மாறியது உடனே பகவானை பார்த்து ரெண்டும் ஒன்றுதானா என்று ஆச்சரியப்பட்டான் இன்றும் அவ்வாலயத்திலே இந்த விழா ஏழாவது நாள் திருவிழாவிலே மிகவும் சிறப்பாக நடக்கும் அதால் சைவ வைணவ ஒற்றுமை தலம் இந்த தளத்தில் மகிழ மரத்து வெருச்சத்திற்கு கீழே அனந்த முனிவர்கள் தவம் செய்திருக்கின்றார்கள் மகாவிஷ்ணுவை வஜிஷ்ட மகராஜாக வசிஷ்ட மகரிஷி பெரிய தவம் இயற்றினார் அவர் என்ன செய்தார் நான் உன் பக்தனாக இருந்தால் நான் பூஜை முடியும் வரையிலும் இந்த வெண்ணை உருகாது இருக்க வேண்டும் என்று வெண்ணையிலே கிருஷ்ணனை வடிவமைத்து வழிபட்டார் ஒரு நாள் பகவான் பார்த்தார் அந்த வெண்ணையே ஒரு கையிலே இருந்து அப்படியே எடுத்து விழுங்கி விட்டார் விழுங்கிய உடனே வஜிஷ்டருக்கு வந்தது கோபம் உடனே அக்குழந்தையை விரட்டினார் விரட்டிய பொழுது சிக்கல் பதியிலே இருந்து இரண்டு கிலோமீட்டர் விரட்டிக்கொண்டு சென்ற பொழுது இவரை அந்த முனிவர்கள் அனைவர்களும் மகாவிஷ்ணு வருகிறார் என்று தெரிந்து ஞானத்தால் அன்பின் பாசத்தால் அவர்களை கட்டி வைத்து விட்டார்கள் பகவான் சொன்னார் முனிவர்களே என்னை வஜிஸ்டர் மகரிஷி துரத்தி கொண்டு வருகின்றார் சீக்கிரம் என்ன வேலும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் மகரிஷிகள் சொன்னார்கள் பகவானே எங்களுக்கு காட்சி தந்ததைப் போல் இந்த உலகம் உள்ள வரையிலையும் தாங்கள் இங்கேயே நின்று காட்சி தர வேண்டும் என்றார்கள் உடனே வஜிஷ்டரும் ஓடி வந்தார் பகவானின் திருவடிகளை பற்றினார் திருவடிகளை பற்றியவர் குழந்தை காலை பற்றி கொண்டால் எட்டியா உதைப்போம் பகவான் ஆனந்த மேல் எட்டினாலே அங்கேயே இருந்து சேவை சாதிக்கின்றார் இது இந்த ஆலயத்திற்கு ஒரு தனி சிறப்பு அப்பேற்பட்ட லோகநாத பெருமாள் திருமங்கை ஆழ்வாராகப்பட்டவர் திருச்சியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் ஆலய திருப்பணியாக சுற்றி மதுள் சுவரை வைத்தார் பணப்பற்றாக்குறை அவர் என்ன செய்வார் வருந்தினார் அவர்கள் சீடர்கள் எல்லாம் சொன்னார்கள் குருநாதா நாகப்பட்டினத்தில் ஒரு புத்தரிடைய சிலை தங்கத்தால் இருக்கின்றது அதை எடுத்து வந்தால் இந்த ஆலயப்பணி முடியும் என்றார்கள் உடனே திருமங்கை ஆழ்வாராகப்பட்டவர் தனது சீடர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு நாகப்பட்டினத்திற்கு வந்தார் சிலை இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டார் ஆனால் அந்த சிலைக்கு மேலே ஒரு சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தது அந்த சக்கரத்தை நிறுத்தினால்தான் அந்த சிலையை எடுக்க முடியும் அதற்கென்ன உபாயம் உடனே பார்த்தார் திருமங்கை ஆழ்வார் இந்த சிலையை வடித்த சிற்பி இலங்கையிலே இருக்கார் நேரே இலங்கைக்கு சென்றார் அந்த சிற்பியை பார்த்தார் சபதி அந்த புத்தர் சிலைக்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரம் சுழந்து கொண்டிருக்கின்றது அதை நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு என்ன உபாயம்னு கேட்டார் அவர் சொன்னார் நீ பாலை தண்டுகளை அந்த சக்கரத்தில் வைத்தால் நின்றுவிடும் என்றார் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்த திருமங்கை ஆழ்வார் அவர்கள் நேரே நாகப்பட்டினம் வந்தார் ஊரெல்லாம் ஒடுங்கிவிட்டது ஜனங்களெல்லாம் நித்திரை செய்து விட்டார்கள் ஓசை அடங்கிய பின்பு இவர் ஆசையான எண்ணம் கொண்டு தண்டுகளைக் கொண்டு அந்த சக்கரத்திலே விட சக்கரம் சுழல்வதை நிறுத்தியது உடனே புத்தர் சிலையை அகழ்ந்து எடுத்து தன் சீடர்களோடு கொண்டு வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதியிலே அதை துண்டு துண்டுகளாக்கி சாக்குப்பைகளே கட்டி இரவும் பகலும் உழைத்த களைப்பினாலே சாலை ஓரமாக இருந்த புளிய நிழலிலே உழுத நிலத்திலே அந்த சாக்குக்களை புதைத்து வைத்துவிட்டு ஏ புளிய நீ உறங்காது இரு எங்களை உறங்குகின்ற நேரம் இருந்தால் எழுப்பி விடு என்று விட்டு எல்லோரும் தூங்கக்கூடாது சிலர் தூங்குங்கள் சிலர் விழுத்தி கொண்டிருப்போம் என்று இருந்தார்கள் உழைத்த களைப்பிலே எல்லாரும் உறங்கிவிட்டார்கள் பொழுது வெடிந்தது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் ஏற்களப்பை ஏர்மாடி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தான் புளிய இலைகள் பொளபொலவ் என்று கொட்டியது உடனே எழுந்தார் திருமங்கை ஆழ்வார் புளிய மரத்தை வாழ்த்தினார் ஏ புளிய மரமே நீ வாழ்க என்று வாழ்த்துவிட்டு விட்டு நிலத்திலே ஏற்களப்பையை கொண்டு வைத்தவன் இடத்துல போய் கோஷமிட்டார் அடேய் யார் வயலில் இல்லை நீ இறங்குகின்றாய் இது எங்கள் வயல் என்றார் வயல்காரனுக்கு எப்படி இருக்கும் அவன் பார்த்தான் இது என்னையா அநியாயம் நேற்று முதலு கொண்டு நான் உழுது விட்டு சென்ற வயல் யாரோ ஒருவன் இன்று வந்து என் வயல் என்கின்றையே என்ன என்றார் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்காரர்கள் ஆத்துப்புறமாக சென்ற மக்கள் எல்லோரும் ஒன்று கூடிவிட்டார்கள் ஒன்று கூடிய உடனே இப்படி தண்டம் பண்ணுகின்றாயே நீ யார் எந்த ஊர் என்றார் அப்பொழுது திருமங்கை ஆழ்வார் சொன்னார் இந்த நிலத்துக்கு உரிய பத்திரம் ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்றது நாளை நான் எடுத்து கொண்டு வருகிறேன் இந்த வழக்கை முடிப்போம் என்றார் அதற்குள் அந்த ஊர் நாட்டாமையும் வந்துவிட்டார் நாட்டாமைக்காரர் பார்த்தார் என்னப்பா வழக்கு என்றார் ஐயா இது எங்களுடைய மூதாதையர்கள் வயல் எங்களுக்கு தெரியவில்லை இப்பொழுது பத்திரங்கள் கிடைத்தது எனவே நாளை ஸ்ரீரங்கம் என்று நான் அந்த பத்திரத்தை கொண்டு வருகிறேன் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் என்றார் திருமங்கை ஆழ்வார் நாட்டாண்மைக்காரர் சொன்னார் ஒரு நாளிலே என்னப்பா குடிமொழிகி போகுது என்று போ நாளை ஒரு பத்திரத்தை கொண்டு வரட்டும் என்று வழக்கை ஒத்தி வைத்தார்கள் இன்று வரையிலையும் அந்த வழக்கு தீரவே இல்லை அதாலே இந்த ஊரில் இந்த கண்ணன்குடி என்ற ஊரிலே தீரா வழக்கு உறங்கா புலி ஊரா கிணறு இது அந்த ஊருக்கு கொடுத்த சாபம் திருமங்கை ஆழ்வார் உடனே திருமங்கை ஆழ்வாராகப்பட்டவர் தாகம் ஏற்பட்டது அங்கே பெண்கள் கிணத்திலே தண்ணீர் இறைத்தார்கள் அவர்களிடத்திலே சென்றார் அம்மா எங்களுக்கு தாகமாக இருக்கின்றது கொஞ்சம் தண்ணீர் கொடுன்னார் நீ அடாவடி பிடித்த மனிதன் உனக்கு தண்ணீர் கொடுத்தால் குடம் என்னதும் பே அப்புறம் கிணறு என்பதும் பே தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க உடனே திருமங்கையாழ்வாருக்கு வந்தது கோபம் இந்த ஊரிலே சுரக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தும் உப்பாக இருக்க கடவுது இன்னைக்கும் இந்த ஊரில் நல்ல தண்ணீர் கிணறே கிடையாது காரணம் என்ன அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய கிணறு மாத்திரம் சுத்தமான தண்ணி அதால தான் ஊரா கிணறு தேரா வழக்கு அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய வழக்கு தீராத வழக்கு உறங்கா புளி எப்படி ஆழ்வார் திருநகரியிலே உள்ள புளிய மரம் உறங்கா புலியாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த புளிய மரமும் உறங்கா புலி இது திருமங்கையாழ்வார் கொடுத்த சாபம் உடனே இவர் என்ன செய்தார் அர்த்த யாமத்தலே எல்லோரும் தூங்கவும் இந்த எல்லாம் தூக்கி கொண்டு தானும் தன் சீடர்களும் நடந்தார்கள் அப்பொழுது ஒரு ஒரு வழி மறித்து அப்பா எங்கு செல்கின்றீர்கள் உங்களுக்கு பசியும் களைப்பும் இருக்கின்றதே என்று கேட்டார் திருமங்கையாழ்வார் பார்த்தார் குறிப்பறிந்து உதவுவதற்கு இந்த நீர் நான் வணங்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவைப் போல் தெரிகிறதே ஐயா பசிக்கு ஏதாவது கொடும் என்றார் எல்லோருக்கும் ஆகாரமும் தண்ணீரும் கொடுத்து பகவான் அந்த தியானமாக மறைந்து விட்டார் ஓ வந்தது பகவான் என்று திருமங்கையாழ்வார் ஆழ்ந்து கொண்டார் அதன் பின்பு சற்று தூரம் செல்லவுமே தலையாரி வடிவத்திலே வந்தார் ஒருவர் தலையாரி பெருமான் யார் நீ எந்த ஊருக்கு போகின்றாய் தலையிலே என்ன இருக்கிறது என்று கேட்டார் ஐயா நான் ஸ்ரீரங்கம் செல்கின்றேன் என்றார் உடனே பகவான் மகிழ்ச்சியோடு அவருக்கு சங்கும் சக்கரமும் காண்பித்து நான் தான் வந்தேன் என்று பகவான் காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் உடனே அந்த புத்தர் சிலையாகிய தங்க விக்கிரகத்தை உடைத்து திருமங்கை ஆழ்வாராகப்பட்டவர் ஸ்ரீரங்க தெருமதில்களைச் செய்தார் அடுத்து பிருகு முனிவர் வழிபட்டிருக்கின்றார் இந்த பிறகு முனிவர் என்பவர் கோபக்கார முனிவர்கள் மூவர் ஒருவர் துருவாசர் ஒருவர் விஸ்வாந்திரர் ஒருவர் பிருகு இந்த மூணு பேரும் கோபமே வடிவானவர்கள் இந்த பிறகு முனிவருக்கு காலின் விரலிலே விளக்கு உண்டு ஏன்னா நடந்து போறப்ப வெளிச்சம் தெரியணும் டார்ச் லைட் மாதிரி அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் ஆலோசித்தார்கள் வஜிஷ்டரை தலை தலைமையாக கொண்டு வடபுலத்திலே சத்திரே யாகம் என்று ஒரு யாகத்தை செய்தார்கள் அந்த யாகத்துக்கு நேரடியாக நாரதர் விஜயம் செய்தார் சகல ரிஷிகளும் அவரை வரவேற்று மகரிஷியே தாங்கள் வந்தது மகிழ்ச்சி கடலில் அந்த அமருங்கள் என்ற ஆசனமும் கொடுத்தார்கள் நாரதரும் குண்ட போட்டார் மகரிஷிகளே நீங்கள் வேள்வி செய்கிறீங்களே இதற்கு யார் முதல்வர் இந்த பூரண ஆகூதியில் வரக்கூடிய அவிர் பிரசாதத்தை யாருக்கு தருவீங்க நாங்கள் மும்மூர்த்திகள் என்றார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தி தான் மும்மூர்த்தியில் யாருக்கு கொடுப்பீர்கள் இதை பெறக்கூடிய தகுதி யாருக்கு உண்டு என்று கேட்டார் அந்த நேரத்தில் பிருகுவுக்கு கொஞ்சம் தலையில் கணம் கொழுப்பு வயிற்றில் இருக்கலாம் தலையில் இருக்கக்கூடாது தலையில் மூளைதான் இருக்கணும் உடனே பிறகுவுக்கு இருக்கக்கூடிய கர்வத்தை அடக்க நாரதம் பண்ணிய நாடகம் உடனே பிறகு அழைத்தார் இங்கே இருக்கக்கூடிய மகரிஷியிலேயே பிறகு மகரிஷி தான் மிகவும் சிறந்த அறிவாளி அவரை அனுப்புங்கள் என்றார் நாரதர் உடனே பிருகுவுக்கு தலைகால் தெரியவில்லை பின் விளைவு தெரியவில்லை நேரே பிறப்பிட்டார் சத்தியலோகம் சத்தியலோகத்திலே வீணாதேவியாகப்பட்ட வாணி வீணை வாசித்தால் பிரம்மர் ரசித்து கொண்டே இருந்தார் நீண்ட நேரம் நின்ற பிறகு கோபம் கொண்டார் நான்மகனே வேதங்களும் படைப்பு தொழிலும் உன் கையில் இருக்கின்ற ஆணவமா இவ்வளவு பெரிய உருவம் வந்து நிற்குது என்னான்னு கூட கேட்கலையே உனக்கு பூலோகத்திலே ஆலயமே இல்லாம போக கடவுது என்று சபித்தார் இங்கே பட்ட அவமானத்தோடு திருக்கையிலே சென்றார் திருக்கையிலே சென்ற பொழுது நடனமாடி கொண்டிருந்தால் அம்பால் ரசித்துக் கொண்டிருந்தார் பிறகு வை வாய் என்று கேட்கவில்லை பரமேஸ்வரா பஞ்சகிருத்திகள் பண்ணக்கூடிய ஆணவமா இத்தனை பெரிய உருவத்தை கண்டும் காணாதது போல் இருக்கின்றாயே பூலோகத்திலே உனக்கு உருவ வழிபாடே இல்லாது போக கடவது என்றார் அதாலதான் சிவபெருமானுக்கு லிங்க வழிபாடு மூன்றாவதாக இரண்டு இடங்களில் பட்ட அவமானம் பிறகுவுக்கு வேதனையாக இருந்தது நேரே சென்றார் வைகுந்த வாசம் இவர் வருவதைக் கண்ட உடனே மகாவிஷ்ணு பொய்தூக்கம் போட்டார் பொய்த்தூக்கம் போட்ட உடனே இந்த இரண்டு இட அவமானம் அவரை உந்தி தள்ளியது பிறகு முனிவர் வலது காலை எடுத்தார் மகாவிஷ்ணுவின் மார்பிலே எட்டி உதைத்தார் மகாவிஷ்ணுவுக்கு தெரியாதா உடனே கண்விழித்தார் பிறகு போன்ற என் மார்பிலே உதித்த உன் பாதம் அடிக்கவில்லையா என்று சொல்லி பாதத்தை போல் வருடினார் அந்த கால் விரலிலே இருக்கக்கூடிய விளக்கை பறித்து விட்டார் பிரிவினுடைய சக்தியை ஈர்த்து விட்டார் மகாவிஷ்ணு வந்ததே கோபம் மகாலட்சுமிக்கு பகவானே மகாலட்சுமியாக நான் கூடிய மார்பிலே ஒரு அந்தனன் மதிக்கின்றான் அவனுடைய காலை வருடி அவனுக்கு இதமான வார்த்தையாக பேசுகின்றீர் நான் வைகுந்தத்தை விட்டு செண்டுகிறேன் என்று தேவி புறப்பட்டு விட்டார் தேவி புறப்பட்ட உடனே வைகுந்தம் சோபை இழந்து விட்டது பிறகு முனிவர் வெற்றியோடு திரும்பி வந்தார் அந்த பாவம் தீர வேண்டாமா பகவான் மீது உதித்த அந்த உதைத்த பாவத்தை தீர்க்க வேண்டாமா அதற்காக பிறகு முனிவராகப்பட்டவர் இத்தலத்திலே வந்து லோகநாத சுவாமியை வழிபட்டு அந்த பாபத்தையும் சாபத்தையும் நீக்கிய திருத்தலம் இத்திருத்தலம் அதேபோல கௌதம முனிவராகப்பட்டவர் அரிய தவம் இயற்றியவர் அந்த அரிய பெரிய தவத்தாலே அஷ்ட சித்திகளை பெற்றவர் திருப்பார் கடலிலே அமிர்து கடைந்த பொழுது அகல்யா என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்ணும் தோன்றினாள் அந்த பெண் ஈரோடு பதினோழு லோகத்திலையும் இல்லாத அழகி அந்த பெண்ணைக் கண்டு தேவலோகமே நிலைகுலைந்தது நாரதரங்கே ஒரு குண்டை போட்டார் தேவலோகாதிபதிகளே யார் ஒருவர் இரண்டு முகம் உள்ள பசுவை வழிபட்டார்களோ அவர்கள் அகழியை கரம்பற்றலாம் என்றார் பிரம்மதேவர் அன்னவாகனத்தை எடுத்தார் இந்திரன் ஐராவதத்தை எடுத்தான் அக்னிதேவன் தேவன் நாட்டுக்கடாயை எடுத்தான் ஒவ்வொருவரும் தத்தம் வாகனத்திலே இரண்டு முகம் உள்ள பசுவை தேடி உலகமெல்லாம் பலம் வந்தார்கள் அந்த நேரத்திலே நாரத மகிழ்ச்சி கௌதமரிடத்திலே வந்து கௌதம இல்லதம் அல்லது நல்லறம் அன்று எனவே அரணப்பட்டதே இல்வாழ்க்கை எப்பேற்பட்ட தவசீலர்களும் இல்லறவாசிகளை அணுகி பிச்சையேற்று உண்பார்கள் எனவே உனக்கு பின்னே வாரிசும் வேண்டும் எனவே இரண்டு பசு உள்ள இரண்டு முகமுள்ள பசுவையினை பார்த்து கல்யாணம் செய் தேவலோகத்தில் உள்ள சச்சரவுக்கு முடிவு செய் என்றார் நாரதர் கௌதமராகப்பட்டவர் நம் நெத்திக்கண்ணை கண்ணை துறந்தார் பக்கத்து தெருவிலே ஒரு பசுவாகப்பட்டது பிரசவித்து கொண்டிருந்தது கண்டை ஈணுகின்ற பொழுது நேரே சென்றார் கௌதமர் தாயின் பசுவுக்கு முகம் முன்னே பிரசவிக்கக்கூடிய கூடிய கன்றுக்கு முகம் பின்னே இரண்டு முகம் உள்ள பசுவை தரிசித்தார் அந்த பசுவை வளம் வந்தார் வணங்கினார் இருந்து என்ன தெரிகிறது பசு கன்றை ஈணுகின்ற பொழுது அந்த பசுவை வளம் வந்தால் இமயத்தை வளம் வந்த புண்ணியம் உடனே அகல்யாவை சென்றார் கரம் பற்றினார் இல்லறத்துக்கு வந்தார் வந்த வந்தவுடனே அவர்களுக்கு பிறந்த மகன்தான் சுதாகரன் இந்த சுதாகரன் என்பவன் பிறந்தான் இந்திரன் வந்தான் எங்கே அகல்யா என்றான் உடனே நாரதர் சொன்னார் கௌதமர் திருமணம் செய்து அவர்களுக்கு மகன் பிறந்து அந்த மகன் மிதுலாபுரி சக்கரவர்த்தி ஜனகருக்கு ஆசிரியராக போயிட்டான் உடனே இந்திரனாகப்பட்டவன் இங்கே வந்து ஆவலோடு சேவல் உருக்கொண்டு கூவினான் பார்த்தார் கௌதமர் அந்த காலத்திலே கடிகாரங்கள் இல்லை உடனே என்ன செய்தார் பொழுது புலந்து விட்டது என்று கமண்டலமும் பிரம்மதண்டமும் எடுத்து நதி நீராடச் சென்றார் தன் தவ வலிமையினாலே இந்திரனாகப்பட்டவன் கௌதமராக மாறி அகலிகையை மறுவினான் அகலிகையை மறுவதை ஞானத்தால் பார்த்த கௌதமர் அடே இந்திரா நீ எதன் மீது ஆசைப்பட்டு வந்தாயோ உன் உடம்பு முழுவதுமே பகக்குரியாய் போக கடவது என்றார் உடனே அவன் பகக்குரியாகி விட்டான் ஆவலோடு சேவல் உருக்கொண்டு போனவன் கௌதமரை பார்த்து ஆணையிலே வந்தவன் பூனை உருக்கொண்டு வெளியிலே வந்தான் அந்த பாவம் தீர வேண்டுமல்லவா அந்த பாவம் தீருவதற்காக அவருடைய பாதகம் மலங்களிலே விழுந்தான் அமரேசன் இந்த பாபம் தீர வேண்டும் என்றால் பூலோகத்திலே சென்று தணிகை வேலனை தரிசித்து காலை உச்சி போது மாலை முப்போதும் தப்பாது நீலோத் மலர் மலலால் அச்சிற்று அவன் அருளாலே உன் சாபத்தை நீக்கு என்றார் இந்திரன் வந்து வழிபட்டு தன் உடம்புல உள்ள பகக்கிரியை நீக்கினான் அதே போன்று அகல்யாவுக்கு சாபம் கொடுத்தார் நீ கல்லாய் போக கடவது என்று ராமபெருமானின் கால் துகள்பட்டு அவள் பெண்ணாய் மாறினால் இந்த ராமாயணத்திலே வரும் அப்பேற்பட்ட இந்த பாவத்தை சாபத்தை கொடுத்த இந்த சாபம் தீரும் பொருட்டு கௌதமும் அகரிஷியும் இந்த லோகநாத பெருமாளை வணங்கி அந்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்கிய திருத்தலம் இத்திருத்தலம் இத்திருத்தலத்தை வழிபடுபவர்களுக்கு எப்பேற்பட்ட சாபமும் நீங்கும் என்பது ஒரு தலை அப்பேற்பட்ட இந்த லோகநாத சுவாமியையும் இந்த அரவிந்த நாயகியும் வழிபடக்கூடிய பக்தர்கள் இல்லத்திலே செல்வ வளம் கொளிக்கும் எல்லோருக்கும் நம்பிக்கையோடு திருத்தலத்தை வழிபாடு செய்து வளமோடு நலம் பெற்று வாழ எல்லாம் வல்ல லோகநாத பெருமாளையும் அரவிந்த சுவாமி நாயகியையும் வழிபட்டு இந்த அளவிலே இந்த திருத்தலத்தை நிறைவு செய்கிறேன் நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்